அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் பத்தி. அதாவது ஒரு வாட்டர் பாட்டில் சொன்னதும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, முழுசா கேளுங்க. ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு ஸ்மக்லிங் பண்ண முடியுமா, இந்த ஸ்மக்லிங் எதுக்காக நடக்குது, இது சரியா தவறா அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற நியூஸ்லாம் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகாதீங்க. இது வந்து இதுக்கு முன்னே நடந்துச்சு, இப்போ நடந்துக்கிட்டும் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் ஸ்மக்லிங் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கு முன்னே வந்து இந்த கண்ட்ரியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. நம்ம கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா, பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஒருத்தர் இருக்காங்கன்னா, ஒரு கேண்டிடேட் இருக்காங்கன்னா, அடுத்த கேண்டிடேட் கண்டிப்பாக போட்டிக்கு வருவாங்க. இவங்களை அடிக்கிறதுக்கு இவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் இந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு கேண்டிடேட் தான். 5 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடந்தாலும் என்னதான் இருந்தாலும் அந்த ஒருத்தருக்காக மட்டும்தான் ஓட்டு போடுறதுக்காக இவங்க நிற்பாங்க. இந்த கண்ட்ரியில் வந்து டிக்டேட்டர் ரூல், அதாவது ஹெட்டு ஒருத்தர் தான் இருப்பாங்க, அவங்க சொல்கிற மாதிரி தான் எல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல். இன்னொரு நம்ப முடியாத ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரியில் வந்து தப்பு பண்ணுறவங்களுக்கு 3 வருஷமோ 5 வருஷமோ அப்படி தண்டனை கிடையாது. ஆனால் இதுக்கு பதிலாக ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுடைய 3 ஜெனரேஷன், அதாவது நான் தப்பு பண்ணா எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன், 3 ஜென்ரேஷனுக்கு தண்டனை அனுபவிக்கணும். நம்ம கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பைக்ஸ் வைக்கலாம், அதாவது பேக்கில் பெருசாக வளர்த்துக்கிட்டே போகலாம், நமக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம். ஆனால் அந்த கண்ட்ரியை பொறுத்த வரையும் 15 டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல் தான் ஒரு ஒருத்தரும் வச்சுக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பிக்கில் அந்த 15 ஹேர் ஸ்டைல் இருக்குது பாருங்கள். நம்ம கண்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, மர்டரோ இல்லை ரேப்போ ஏதாச்சும் தப்பு பண்ணால் அவங்களுக்கு வந்து தண்டனை கிடையாது. ஆனால் இந்த கண்ட்ரியில், இப்போ நான் பேசிகிட்டு இருக்க கண்ட்ரியில் வந்து படம் பார்த்தாலோ மியூசிக் கேட்டாலோ அது இல்லீகல். இந்த கண்ட்ரியில் பைபிள் பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த ரிலீஜியனும் இவங்களை வந்து நெருங்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பைபிள் பேன் பண்ணியிருக்காங்க. எந்த மதத்தை பரப்புறவங்க உள்ளே என்டர் ஆனாலும் அவங்களுக்கு மரண தண்டனை. இந்த கண்ட்ரியில் பாட்டு கேட்குறதோ இல்லை படம் பார்க்குறதோ இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கண்ட்ரியுடைய சுப்ரீம் லீடர்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட் ஃபேன், இவர்கிட்ட வந்து 20,000 ஹாலிவுட் மூவி டிவிடி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு. சுப்ரீம் லீடர்னா அந்த கண்ட்ரியுடைய ஹெட்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த சுப்ரீம் லீடருடைய வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா 35. ஆனால் அவர் சுப்ரீம் லீடர் ஆனது வந்து 28 வயசில். அது என்ன, மக்கள் பார்த்தா தப்பு, அவர் பார்த்தா தப்பு இல்லை? இவ்வளோ நேரம் அந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சொல்கிறேன் பாருங்க, அந்த கண்ட்ரியுடைய பேர் வந்து நார்த் கொரியா. இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிம் ஜாங் உன். இந்த நார்த் கொரியாவில் மொத்தம் 4 TV சேனல் தான் இருக்குது. கொரியன் சென்ட்ரல் டெலிவிஷன். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறதுக்கு, அப்படி இல்லைனா கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான் இந்த சேனல் யூஸ் ஆகும். மேன்ஸ் டே டெலிவிஷன். இந்த சேனலில் என்ன போகும்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷனுக்கு தேவைன்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த சேனலில் இருக்கும். ரியாக்னம் சன் அப்படின்ற இன்னொரு சேனல் இருக்குது. இந்த சேனல்லையும் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் போகும். இவங்களுக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாதா, டெலிவிஷனில் இதை தவிர வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது August 15, 2015 வந்து புதுசாக ஒரு சேனல் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு. இந்த சேனலில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, DPRK டெமோக்ராட்டிக் பீப்புள் ரிப்பப்ளிக் கொரியன் அப்படின்ற இவங்களுடைய கண்ட்ரியிலேருந்து யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்களோ, அதுவும் இவங்க கண்ட்ரியில் விளையாடுற ஸ்போர்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க, அவ்வளோதான். நான் இந்த கண்ட்ரியை பற்றி எதுக்காக இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டில் ஸ்மக்லிங்கிறது எதுக்காக நடக்குதுன்றது இந்த இன்ஃபர்மேஷனில் தான் இருக்குது. நார்த் கொரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டியே கிடையாது. அதாவது கவர்மெண்ட் பர்பஸுக்காக மட்டும்தான் இன்டர்நெட் இருக்கே தவிர நார்மல் பர்சன் இன்டர்நெட் யூஸ் பண்ணவே முடியாது. இதனால் வெளி உலகம்னா என்னென்ன தெரியாமல் போச்சு அவங்களுக்கு. அதாவது கிம் ஜாங் உன்ன்றவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்கள மாற்றி வச்சுட்டாங்க. இந்த தூமன் அப்படின்ற ரிவர் கிட்ட என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சவுத் கொரியன்ஸ்லாம் வந்து எம்டி வாட்டர் பாட்டிலில் அரிசி, பென்ட்ரைவ், மெமரி கார்டு இதெல்லாம் ஃபில் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து அந்த நதியில் தூக்கி போடுவாங்க. இந்த நதியில் தூக்கி போகிறனால அந்த நதி அடிச்சுக்கிட்டே போய் நார்த் கொரியா ரீச் ஆகும். அங்கே இருக்க மீனவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாட்டில் எடுத்து அவங்க சாப்பாட்டுக்காக, அந்த அரிசிக்காக அந்த பாட்டில் எடுத்தால் உள்ள பென்ட்ரைவ் சிப் இதெல்லாம் இருக்கும். இது கொஞ்சம் பேர் விற்கிறவங்க விற்பாங்க, விற்காதவங்க அவங்க பர்சனல் யூஸும் பண்ணிக்குவாங்க. அட்லீஸ்ட் அந்த பென்ட்ரைவில் இருக்க மூவிஸ்லாம் பார்த்து வெளி உலகத்தை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சவுத் கொரியன்ஸ் வந்து நார்த் கொரியன்ஸுக்கு ரிவர் மூலயமா அந்த வாட்டர் பாட்டில் ஸ்மகுள் பண்ணுறாங்க.
சவுத் கொரியன் நார்த் கொரியன் இன்பிட்வீன் பார்டர்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, சவுத் கொரியன்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய பலூன்ல கேஸ் ஃபில் பண்ணி அந்த பலூன் உள்ள சின்ன சின்ன சீட்டு ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சி வீழ வேண்டும் அப்படின்னு அந்த பேப்பர்ல எழுதியிருக்கு. இதை என்ன பண்றாங்கன்னா, சவுத் கொரியால இருந்து நார்த் கொரியாவுக்கு போய் அங்க பிளாஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பலூன் பிளாஸ்ட் ஆனதும் அந்த சின்ன சின்ன சீட்டை அவங்க பார்ப்பாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க அனுப்புறாங்க. என்ன பாக்குறீங்க? நானும் நார்த் கொரியா போயிட்டு இருக்கேன், என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணலான்னு. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு, ஒரு வாட்டர் பாட்டில் பலூன் வச்சு ஒரு ஆட்சியை வீழ்த்த முடியுமா அப்படின்னு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா நார்த் கொரியாவுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.